விருத்த சாஸ்திரம் கூறும் தசாபத்திக்கான பரிகார மரங்கள் பாகம் 3 ஆ என்ற இந்த வீடியோ பதிவில் இன்றைக்கி நாம் பார்க்கப்படுறது செவ்வாய் திசை ராகு புத்திக்கான பரிகார மரத்தை பற்றி தான். மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் திசை ராகு புத்தியில் தசாநாதன் செவ்வாய் கெட்டிருப்பதால் உண்டாகும் கெடுபலன்கள் வராமல் தடுப்பதற்காக நட வேண்டிய பரிகார மரமானது புத்திரசீலி மரம். இந்த புத்திரசீலி மரமானது அந்தந்த வட்டார வழக்குகளில் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. புத்திரசீலி, புத்திரஜீதி, புத்திர ஜீவசக்தி சிரஞ்சீவி என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இது ஒரு அரிய மரம். இது கிடைப்பிறகு கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் இதை நீங்கள் இந்த மரக்கன்று வேணும்னா தோட்டக்கலைத்துறை இல்லை வனத்துறையில் சொல்லி வச்சு தான் நீங்கள் இதை வாங்கணும். செவ்வாய் திசை ராகு புத்தி ஆரம்பிக்கும் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த புத்திரசீலி மரக்கன்றை நாம் நட்டு வளர்த்து வர வேண்டும். செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 நந்தவனம், பொது தர்மஸ்தாபன வளாகம், சாலை ஓரம் போன்ற இடங்களில் இந்த மரங்களை நட்டு வைக்க வேண்டும். சாலை ஓரத்தில் இந்த மரங்களை நடும்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக நடணும். வருங்காலத்தில் சாலையை விரிவாக்க பணிகளுக்காக வேலை செய்யும் பொழுது அந்த மரத்தை வெட்டி விடாத வண்ணம் கொஞ்சம் தள்ளி சாலை ஓரணும். அதுக்கு கொஞ்சம் தள்ளி உள்வாங்கி இந்த மரக்கன்றுகளை நீங்கள் நட்டி வளருங்கள். செவ்வாய்க்கிழமை இந்த மரக்கன்றை நம்ம நடணும்னு சொன்னால் திங்கட்கிழமை இரவு ஒரு கை உளுந்த ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் இந்த புத்திரசீலி மரக்கன்றை நம்ம நட்டு விட்டதும் ஊற வச்ச உளுந்து தண்ணியை அதுக்கு மரத்திற்கு வாற்றி விட்டு பக்கத்தில் ஏதாவது மாடு இருந்தால் அந்த மாட்டிற்கு மீதி இருக்கிற உளுந்தை சாப்பிட கொடுங்கள். இவ்வாறு நீங்கள் செஞ்சு மரத்தை வந்து பாதுகாத்து வளர்த்து வரும் காலத்தில் ஏதாவது குறைஞ்சபட்சம் 4 நீங்கள் இந்த மரத்தை வந்து பாதுகாத்து வளர்த்து வரும் பொழுது தசாநாதன் செவ்வாய் கெட்டிருப்பதால் உங்களுக்கு எவ்விதமான கெடுபலன்களும் ஏற்படாது. ஒருவேளை இந்த புத்திரசீலி மரக்கன்று உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அதற்கு பதிலாக 6 அரசு வேமும் நீங்கள் ஒரே நாளில், அதாவது செவ்வாய்க்கிழமையில் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கொஞ்சம் தள்ளி தள்ளி நட்டி வச்சுருங்க. நம்பிக்கையோடு இந்த பரிகார மரத்தை நட்டி வளருங்கள். நல்ல பலனை பெறுங்கள். நான் கூறிய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.